எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பொண்ணோட விருப்பம் தான் எங்க விருப்பமும். ஏன்னா அவ தானே ஒன்னா வாழ போறா. அப்புறம் எங்க பொண்ணு மாப்பிள்ள தம்பி கூட தனியா பேசணும்னு ஆசைப்படுறா. அவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் எங்க முடிவும். அவங்க சொல்றதும் சரிதான். ரசப்பா நீ போய் பேசிட்டு வா. போய் பேசிட்டு வாங்க. உடம்புல ஊனங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையே இல்ல. மனசுலதான் ஊனம் இருக்கக்கூடாது. இத உங்க மேல அனுதாபப்பட்டோ பரிதாபப்பட்டோ சொல்லல, என் மனசார சொல்றேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க என்ன முழுசா புரிஞ்சுக்கணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. மாமா, எங்க அக்காவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, ராசப்பனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு ராசப்பனை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு 10 பைசா செலவு பண்ண வேண்டாம். வழக்கமா பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா எங்க ராசப்பனை உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுனால உங்களுக்கு நாங்க வரதட்சணை தரோம். ரொம்ப சந்தோஷங்க.